தூத்துக்குடி மாவட்டத்தில் வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விதைகளில் 25% போலியானவை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளாண்மை துறையின் தரக்கட்டுப்பாட்டுக்கு கீழ் விற்கப்படும் விதைகளில் சுமார் 20 முதல் 25% விதைகள் போலி விதைகளாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றது. குறைந்தபட்சம் அனைத்து விதை வித்துக்களும், அது பருத்தி விதையாக இருந்தாலும் சரி, மக்காச்சோளம் விதையாக இருந்தாலும் சரி, அல்லது பாசிப்பயிறு பயிர் வகைகள் விதைகளாக இருந்தாலும் சரி, அனைத்து விதைகளுக்கும் குறிப்பாக ஹைபிரிட் மற்றும் பிடி காட்டன் போன்ற விதைகளுக்கு நிச்சயமாக எங்களுக்கு வரும் காலத்தில் கேரண்டி கார்டு, அந்த உற்பத்தி பாதிக்கப்படும் பட்சத்தில் கம்பெனியே அதற்குண்டான அனைத்து உற்பத்தி செலவுகளையும் வாங்குவதற்கான அனைத்து சலுகைகளையும் விவசாயிகளுக்கு இந்த மாநில அரசு செய்து தர வேண்டும்.